ஆணையர் சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் வந்து அறிவிச்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து மே 30 வரைக்கும் இன்னைக்கு வந்து எலெக்ஷன் டேட் வெளியாகிருக்கு. ஆர்கே நகர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவித்திருப்பதை விடுதலை சிறுத்தைகள் வரவேற்கிறது. இந்த தேர்தலில் விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு குறித்து 2-1 நாளில் முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்தாய்வு செய்து விரைவில் அறிவிப்போம். ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தல் உட்பட அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்கள் வரையில் அனைத்து ஜனநாயக சக்திகளும் மதசார்பற்ற சக்திகளும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் அறைகூவல் விடுத்து வருகிறோம். அதன் அடிப்படையில் தான் முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்து பேசி இந்த இடைத்தேர்தலில் என்ன முடிவு என்பதை நாங்கள் தீர்மானிப்போம், அறிவிப்போம். அதைத்தான் நான் சொல்கிறேன், மதவாத சக்திகளை முறியடிப்பதற்கு ஏற்ற வகையில் ஜனநாயக சக்திகள் அணிதிரள வேண்டிய ஒரு சூழலை கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுப்போம். தனித்து போட்டியிடுவது அல்லது கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிப்பது என்பதை முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்து பேசிய பின்னர் தான் அறிவிக்கப்படும். எல்லோரும் எதிர்பார்த்ததைப் போல அல்லது எல்லோரும் யூகித்ததைப் போல இது நடந்திருக்கிறது. பாரதிய ஜனதா அரசுக்கும் தமிழ்நாட்டில் அதிமுக அரசுக்கும் இடையில் நல்ல இணக்கம் இருக்கிறது என்பது பொதுவான ஒரு பார்வை. அதை இருதரப்பினரும் பல முறை உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையிலான திரு ஓபிஎஸ் அவர்களின் தலைமையிலான அந்த அணியினருக்கு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கை பெரும்பான்மையாக இருக்கிறது என்பதை காரணம் கூறி தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு இரட்டை இலை சின்னம் ஒதுக்கியிருப்பதாக சொன்னாலும் அவர்களுக்கு இடையிலான நட்புறவு தான் இதற்கு காரணம் என்கிற கருத்தே மேலோங்கி இருக்கிறது. இதில் டிடிவி தினகரன் அவர்கள் சொல்லுகிற இன்னொரு கருத்தும் கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் அவர்களோடு இணைவதற்கு முன்பு ஓபிஎஸ் அவர்கள் தனியே பிரிந்து சென்ற தொடக்கத்தில் டிடிவி தினகரன் தரப்பினர் தான் பெரும்பான்மையாக இருந்தார்கள் என்பதை அவர் சுட்டிக்காட்டுகிறார். தங்கள் தரப்பு பெரும்பான்மையாக இருந்தது. அப்போது தங்களுக்கு ஆதரவாக சின்னத்தை ஒதுக்க வேண்டும் என்று வலியுறுத்திய போது தேர்தல் ஆணையம் அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்கொள்ளவில்லை. ஆனால் இப்போது அதே காரணத்தை சொல்லி அவர்களுக்கு தேர்தல் சின்னத்தை ஒதுக்கியிருப்பது எந்த வகையில் நியாயம் என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த கேள்வியை புறந்தள்ள முடியாது. தேர்தல் ஆணையத்தின் கடமை தேர்தல் நடத்துவது தான். தேர்தல் குற்றங்கள் நடந்தாலும் ஊழல் முறைகேடுகள் நடந்தாலும் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்கிற அதிகாரத்தை பெற்றிருக்கவில்லை. தமிழக அரசு அல்லது காவல்துறை அது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது என்பது தான் இப்போது நம் முன்னால் இருக்கிற கேள்வி. எந்த காரணங்களுக்காக தேர்தலை தள்ளி வைத்தார்களோ அந்த காரணங்கள் இன்னும் அப்படியே இருக்கின்றன. இந்த நிலையில் மறுபடியும் தேர்தல், அதே போன்ற ஊழல் முறைகேடுகள், பணப்பட்டுவாடா போன்ற தேர்தல் குற்றங்கள் நிகழாது என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. எனினும் தேர்தலை சந்திப்பது நம்முடைய சட்டப்பூர்வமான கடமை. அவர் ஏற்கனவே போட்டியிட்டார், ஆகவே மீண்டும் போட்டியிடுகிறார். அதில் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. நோ கமெண்ட்ஸ். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்க்காக ஐபிசி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா? அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.